ஆராதனை மகிமை என்கிற தலைப்பில் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறேன். இந்த ஆராதனை உங்கள் வாழ்க்கையில் பெருக பெருக மகிமை பெருக ஆரம்பிக்கும். மனிதர்களை சரியாய் நீங்கள் மதிப்பிடுவீர்கள். த வேல்யூ ஆஃப் பீப்புள். உங்கள் வாழ்க்கையில் சரியாய் நிதானிக்க, மனிதர்களை சரியாய் நிதானிக்க முடியும். ஆண்டவராக இயேசு வேதத்தில் உள்ள வேதாகம பரிசுத்தவான்கள் எப்படி மனிதர்களை நிதானித்தார்கள், எப்படி மனிதனை மதிப்பிட்டார்கள் என்று உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். ஆராதனையும் மகிமையும், ஆராதித்து மகிமை ஆராதிக்கும் பொழுது மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படுகிறது. அது மாத்திரமல்ல, கரெக்ட் வேல்யூஸ் உங்களுக்கு ஆவியான ரொம்ப அழகாய் கற்றுக் கொடுப்பார். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், நான் இருதயத்தை பார்க்கிறேன். ஆராதனையில் மகிமையில் நீங்கள் இருக்கும் பொழுது எல்லாரும் பாவின்னு ஊரே சொன்னாலும் நீங்கள் சொல்வீங்க, இல்லை இல்லை பாவி இல்லை, நான் ஆபிரகாமின் குமார், லஞ்சம் வாங்குகிற சகைவை. ஏசு எப்படி பார்த்தார்னா, ஆபிரகாமின் குமார். எல்லாரும் கூனின்னு கேவலமாக பேசுகிறாங்க, ஆனால் இயேசு சொல்கிறார் இவள் ஆபிரகாமின் குமாரத்தி. எல்லாரும் சொல்கிறாங்க இவன் பெரிய தாதா, சபையில் அடித்து நொறுக்கினவன் அப்படின்னு, ஆனால் தேவன் என்ன சொல்ல, இவன் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். ஸோ வேல்யூஸ், மனிதர்களை சரியாய் மதிப்பிடக்கூடிய கிருபை திராணி, இல்லாடி மனிதனை ஊடுருவி பார்க்கக்கூடிய கண்கள் யார்கிட்ட இருக்குன்னா, தேவன்கிட்ட இருக்கு. அதே ஆவியானவர் உங்கள் மேலே இருக்கார், அதே ஜீவன் உங்களுக்குள்ளே இருக்கிறதுனால நீங்களும் ஆராதனையில் இருக்கும் பொழுது, மகிமையில் இருக்கும் பொழுது உங்களுக்கு சரியான வேல்யூவை ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். ஆள் உயரமும் கம்பீரமாக, இவனால் ராஜாவா சவுலை அபிஷேகம் பண்ண சாமுவேல், சாமியனுடைய மூத்த குமார் நெல்லிக்கு ஷமா, இவங்களெல்லாம் கம்பீரமாக மிலிட்ரியில் இருக்காங்க. இவங்க தான் ராஜான்னு நினைக்கிற ஆண்டவர், இவன் இல்லைப்பா தாவி இதுன்னு ஒருத்தன் இருக்கான்னு வர சொல்லு, வர வச்சு அவன் அபிஷேகம் பண்ண. நல்லா கவனிங்க, இந்த வேல்யூஸ், சரியான வேல்யூஸை ஆராதனையில் மகிமையில் இருக்கும் பொழுது கர்த்தர் ரொம்ப அழகாக கற்றுக் கொடுப்பார். பவுலுக்கு அதை கற்றுக் கொடுத்தார். பிரசன்னத்தில், மற்ற எல்லாரும் பிரசன்னத்தில் இல்லை, ஆனால் தாவீது பிரசன்ஸில் இருந்தால் மற்றவங்க சாதிக்காத சாதித்தான், மற்றவங்க செய்ய முடியாத செஞ்சான். யோசிப்பு அப்படி தான். உங்கள் வாழ்க்கையில் கூட மனிதர்களை சரியாய் நீங்கள் எப்பொழுது மதிப்பிடுவீர்கள், மனிதர்களை சரியாய் எப்பொழுது ஊடுருவி பார்ப்பீர்கள், மனிதர்களை சரியாய் எப்பொழுது நீங்கள் கண்டுபிடிப்பீர்கள் அப்படின்னா, ஆராதனையில் மகிமையில் இருந்து பாருங்கள். டிசர்னிங்ஸ் எபிலிட்டி, கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களுடைய வேல்யூஸ், மனிதர்கள் எப்படி இருக்க போகிறார்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் பார்ப்பது போல் நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீர்கள். யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளோ அழகானவை விளையாம சொல்கிறான். கூலி தீர்க்கதரிசனம் சொல்கிற ஒரு தீர்க்கதரிசி, அவனுடைய கண்கள் திறக்கப்படும். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆராதனை எப்பொழுதும் ஆராதித்து கொண்டுங்கள், மகிமையிலே இருங்கள். மனிதர்களுடைய மதிப்பை கர்த்தர் உங்களுக்கு அழகாக கற்றுக் கொடுப்பார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.